பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, ஆவிகள் சவுண்டு கொடுப்பாங்களா, சத்தம் போடுவாங்களா, அது பயமுறுத்துவாங்களா, இது உண்மைதானா? இப்போ உள்ள கழிவாகத்தில் இப்போ இந்த விஞ்ஞானிகளுடைய இதில் வந்து சாட்டிலைட் உள்ள காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது உண்மையா அப்படின்னு. செவ்வாய் கிரகத்திலேயே பேய் இல்லை, பிசாசு இல்லை, புல் இல்லை, பூண்டு இல்லைன்னு சொல்லிடுற மாதிரி எல்லாம் நடக்கும்போது இப்போ பேய் இருக்குங்கிறாங்களே, நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி பேய் பிசாசுங்கிற மூடநம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. என்ன அதாவது, நெருப்புடைய காயத்தை நெருப்பு சூடுபட்டவங்களுக்கு தான் தெரியும், இனிப்புடைய சுவையே அதை தின்னவங்களுக்கு தான் தெரியும், உறப்புடைய சுவையே நாவில் தடக்கினப்போது தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்தந்த செயல்பாடுகளில் அவங்கவுங்க உள்பட்டு நடந்திருந்தால் மாத்திரமே அதோடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரியில் விஞ்ஞானிகளாக இருக்கும், அறிவியலாக இருக்கட்டும், என்ன முறையாக இருந்தாலும் புக்கு மூலியமாக படித்து ஒரு விளக்கத்தில் சொல்கிறதை காட்டிலும் அனுபவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மை தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப அதிசயத்துக்குரியது. சரியா, உண்மைக்காக பிரபஞ்ச சக்திக்குள்ள உள்பட்டது. அதனால் சொல்கிறேன், அனுபவபூர்வமாக ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு மீடியாக்காரவங்க வந்திருந்தாங்க. மீடியாக்காரவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமே, செவத்தில் காற்றுல ஒரு தூசி ஆடுனாலும் இது காற்றுல ஆடுதா, ஆன்மாக்கல்லால் ஆடுதா, இல்லை இது பிரபஞ்ச சக்தினால் ஆடுதா, இல்லை மனிதனால் ஆட்டி வைக்குதானுங்கிற மாதிரி ஆராயக்கூடிய, அதாவது விஞ்ஞானிகளை காட்டிலும் ரொம்ப ஆராயக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் அது மீடியாக்காரவங்க. விஞ்ஞானி மாதிரி அவங்களுடைய ஞானமும் செயல்பாடுகளும் மனிதர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து குட்டி தேவதைகள். தேவதைகள் எப்படி வானலோகத்துலேருந்து ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் செலுத்துவாங்களோ சேர்ப்பாங்களோ, அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, பேய்கள் நடமாடுவது உண்மையான. அப்படிப்பட்ட ரெண்டு மீடியாக்காரவங்க வந்திருந்தாங்க என்னை பார்க்க. அவங்க இங்கே தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்தப்போ அவங்களுடைய எனக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு என்ன ஆன்மாலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தேகம். அதில் ஒரு நபர் வந்து கேட்குறாங்க, ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய பாதத்தில் தீ வச்சது மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு, ஒரு மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வரவும் அதிலேருந்து இருந்துச்சு படுத்திருக்காங்க. இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன ஆயிருக்கு, கொலுசு போட்டு டம்பு டம் சவுண்டு, அந்த ஜல் ஜல் ஜல்னு நடக்கக்கூடிய ஜல் ஜல்னு போகக்கூடிய சவுண்டு கொடுத்துருக்காங்க. இவங்க தூக்கமே அவங்களுக்கு போயிருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ஒருத்தர் வினோத்துன்னு ஒரு பையன், அந்த அதில் வந்து அந்த ஆசிரமத்துக்கு கீழே அவன் எந்த சாமி பேயில நான் பார்த்ததே இல்லை, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி, எனக்கு கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கக்கூடிய மன உறுதி பிடிச்ச பிள்ளை. அந்த பையன் பேரே வினோத்தம். அவன் போய் அண்டர் கிரவுண்டில் படுத்திருக்கவும் நைட்டு வந்து ஒரு ஆள் அந்த பேண்ட்டில் காலில் கையினால் இப்படி போயிருக்கு, கையினால் போய் இப்படி கிள்ளி விட்டுருக்காங்க. கிள்ளி விட்டு இது பண்ணும்போது இவர் என்னது ஒய்யாமல் எனக்கு வந்து ஒருத்தவங்க இது பண்ணுறாங்கல்ல, பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்த்தா நட்டுவாக்காளி, இவரை கடிக்கலை ஒன்றும் செய்யலை, அதை எடுத்து போட்டிருக்காரு. அதோடு இவருக்கு தூக்கம் வரல, பிறண்டு பிறண்டு படுத்திருக்காரு. ஒரு ஆள் வந்து நல்லா அப்படி நடமாடி வந்து பக்கத்தில் உட்காந்து இவர் பக்கத்தில் அவருக்கு தடை கொடுத்து அவரை தூங்க வச்சுருக்காரு. இப்போ இது எவ்வளோ, இது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ ஒருத்தவங்களுக்கு நடந்தால் அது பொய், ரெண்டு பேருக்கு நடந்தால் அது நாடகம், மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் நடக்கும்போது அது எப்படி பொய்யாக முடியும்? அவங்க சொந்தமாகவே உணர்ந்த பிறகு, அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, இப்படி பார்த்தேன் அப்படின்னு அவங்களே பேர்லாம் சொல்லும்போது அது எப்படி இதாக இருக்கும்? அந்த உண்மையான பேர் இதில் நடந்தவங்களுடைய பேரெல்லாம் சொல்கிறோம். அப்போ ஆன்மாக்கள் வந்து வருவது உண்மை. அதெல்லாம் காட்டிலும் ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, ஒரு ஆன்மா தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, தண்ணியில் விழுந்து அழுகி குழு உளுத்து போய் செத்துட்டாங்க, ஒரு மாதிரி வாடை வந்து செத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்கள அந்த பிதைச்சி சில நாய்கெல்லாம் வெளியே எடுத்து கொண்டாந்து போட்டுரும், அது ஒன்று. படுக்கையிலே இருந்து புண்ணு வந்து புழு வச்சு உடம்பெல்லாம்
அந்த புடவன்னு சொல்லுவாங்க, அது பட்டு இறந்து போனவங்க என்னதான் குளித்தாலும் வச்சாலும் பொன்னடம்பு வீங்கிரும். அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி உயிர் நாடி வீங்கிரும், பெண்களாக இருந்தால் பொன்னடம்பு வீங்கிரும். அப்படி வீங்கிருச்சுன்னா அதிலிருந்து நீராக ஊற்றும். அப்படி நீராக ஊற்றி இறக்கக்கூடியவங்க வந்து நீராக மாத்திரம் ஊற்றதில் வாய் வெளி வந்து ரத்த ரத்தமாக ஒழுகும். வாய் வெளி என்னதான் அவங்க வந்து பூவெல்லாம் வாயில் போட்டு கட்டுவாங்க வைப்பாங்க, ஆனால் தூக்கி நிமித்தி வச்சு குளிப்பாட்டும் போது வைக்கும் போதெல்லாம் அப்படி ரத்தமாக கொட்டும். இவங்க ஆன்மாவாக வரும்போது அந்த இடம் அவங்க எப்படி இறந்தாங்களோ அந்த வாடையே வரும் அவங்களுக்கு, அவங்களுடைய அந்த வாடை வரும். நான் நிறைய டைம் வந்து இங்கே இந்த ஆன்மா வந்துச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்போ இந்த இடத்துல இப்படி தான் இறந்தாங்கனுங்கிறத நான் காட்டி கொடுத்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஆன்மா நடமாட்டோங்கிறது உண்மை, உணரலாம். அது நாங்கள்ல நீங்களும் உணரலாம். அது நீங்கள் ஆன்மா பார்க்க தயாராக இருந்தால் நான் காட்டுறதுக்கு நானும் தயாருங்கிறதுக்கு தான் இந்த பதிவு விடுறேன். ஜெய் ஸ்ரீராம், அரஹர மகாதேவ், வாழ்க வளமுடன்.